ஃபீஸ் கட்டுறது அது அதனால போகிறாங்க. அதனால எவ்வளோ குறைந்த செலவில் யூஎஸ்லேருந்து அதை டிகிரி வாங்க போகிறேன். இதில் வந்து எனக்கு அறிவிக்க போகிறேன். ஏற்கனவே நான் போயிருந்தப்போ என்ன தேதி வந்து அக்ரிமெண்ட் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அந்த 5 இயர்ஸ் நியூ கோர்ஸ் சொல்றீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்திருக்காங்க ஆல்ரெடி எல்லாரும் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி? மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங். அண்ட் ஸோ பிஐடியிலேருந்து எல்லா டிஃப்ரெண்ட் பிரான்ச்லேயும் அவங்க பண்ணலாம். வைஸ் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி அவங்க எந்த பிரான்ச்லேருந்து பண்ணலாம் அது. ஸோ நீங்கள் கேட்டீங்க அது ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் நம்ம பண்ணுறோம். அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பிஐடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200,000 பீப்புள் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் ஏபெட் அக்ரிடிடேஷன் இந்த ஒரே கேம்பஸ், ஒரே யூனிவர்சிட்டி பிஐடி, அமெரிக்கன் அக்ரிடிடேஷன். அதாவது அக்ரிடிடேஷன் ஏபெட்னா அக்ரிடிடேஷன் போர்ட் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. உலக அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து நிறைய ஸ்கூல் வந்து உலகப்புறமாக ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஆனால் பிஐடியில் வந்து ரொம்ப எங்களுக்கே கஷ்டம் அங்கீகாரம். ஸோ அதனால் நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து குவாலிட்டியை பொறுத்து இருக்காது. அது சேஸ் அ லாட் அபவுட் அந்த எஜுகேஷனல் குவாலிட்டிக்கு. அது ஒரு ஒரு மெட்ரிக் ஒரு இது இல்லை சார், ஃபைல் சேஞ்ச் பண்ணுமா சார்? இந்த ஃபைல் கொடுத்து ஓகே சார், வாங்கிக்கோங்க சார்.